அழகிய தமிழ் கதைகள் நேயர்களுக்கு ஆர்ஜே சக்தியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்காக வாசிக்க போற கதை, எவ்வளவு டென்ஷன் மனசுல இருந்தாலும் அதெல்லாம் பஞ்சா பறந்து போற மாதிரி, மனசு விட்டு வாய் விட்டு வயிறு குலுங்க நீங்க சிரிக்கிற மாதிரியான ஒரு கதை. இன்ஃபேக்ட் இந்த கதையை படிக்கும்போது பல இடங்கள்ல நானே கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிருக்கேன். ஸோ கதைக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயமும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். உலகத்தின் எந்த மூலையில் என்ன விஷயம் நடந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விரல் நுனியில் இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஆப் அது எல்லாத்தையும் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, ஜஸ்டின் நியூஸ் ஆப். அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கு நமக்கு குறைந்தபட்சம் 5 நிமிஷம் ஆகுமா, ஆனால் ஜஸ்டின் நியூஸ் ஆப்பில் ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் மூலமாக அந்த ஆர்டிக்கல் மொத்தத்தையும் நமக்கு விளக்கிடுறாங்க. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஜஸ்டின் நியூஸ் ஆப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. டவுன்லோட் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அமெரிக்காவில் கிச்சா, அத்தியாயம் 2. ஊர் உலகத்தை பொறுத்தவரை ஆர்ட் ஃபில்ம் அகம் பிரம்மாஸ்மி ரேஞ்சில் கம்ப்யூட்டர் சென்டரில் ஆரம்பித்து கையேந்திபவன் வரைக்கும் ஒரு எழவும் புரியாமல் குழப்பி பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கும் இந்த Y2K ப்ராப்ளம் January 2000 பிறந்தால்தான் ஆரம்பிக்கப் போகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எச்சுமி பாட்டியின் அமெரிக்க பிராப்திரஸ்து ஆசிர்வாதத்தால் கிரேசி கிரியேஷன்ஸ் குழுவோடு சேர்ந்ததும் அல்லாமல் அமெரிக்காவில் நாடகத்திலும் நடிக்க எங்களுடன் கம்பளியில் ஈஷி கொண்ட காசி அல்வா மாதிரி ஒட்டி கொண்ட கடங்காரன் கிச்சா ரூபத்தில் எனக்கு Y2K ஃபார் கிச்சா ப்ராப்ளம் செப்டம்பரிலேயே ஆரம்பித்து விட்டது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், கிச்சா நவாஸ் ஷெரீஃப் என்றால் நாடகம் நவராத்திரி. எப்போ பாரு என்ன குலாம் காதர் கோகுலாஷ்டமி உதாரணம். சூயிங்கம், பபுள்கம், ஒட்டகம், ஒட்ட வைக்கும் கம், காத்தாடி நூலுக்கு மாஞ்சா போட யூஸ் படுத்தும் வஜ்ர கோந்து கம், இப்படி பல கம்கள் தெரிந்த கிச்சாவுக்கு சுத்தமாக தெரியாத கம் நாடகம். உதாரணத்துக்கு, சில பல மாதங்களுக்கு ரொம்ப முன்னாடி திருவல்லிக்கேணி ஷேக்ஸ்பியர் என்று கண்ணாடிக்கு எதிரே தலை சீவி கொள்ளும்போது தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட டிபி கோவில் தெரு உப்பிலி தந்தியில் வதந்தி என்ற சரித்திர பூகோள சோசியல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா ஒன்று போட்டான். அதில் போஸ்ட்மேனாக நடித்த கிச்சா வால் மட்டும் மாட்டிவிட்டால் போதும், பார்க்க ஜாடையில் அசல் வானரம்போல் இருக்கும் கதாநாயகனாக நடித்த உப்பிலியை பார்த்து சார் தந்தி என்று சொல்வதற்கு பதிலாக வாய் தவறி சார் மந்தி என்று ஊரறிந்த உண்மையை உளறி கொட்ட, விலைவாசியை கூட பொருட்படுத்தாமல் வெங்காயம் தக்காளி அழுகாத முட்டை என திருவல்லிக்கேணி வாசிகள் வீசி அடித்து நாடகத்தை நாசம் செய்தார்கள். இப்போ தொட்டதெல்லாம் துவம்சமாகும். வால் நட்சத்திர வம்பு ராசி கிச்சா அமெரிக்கா வந்து எங்கள் நாடகத்தில் நடிக்கிறேன் பேர்வழி என்று உப்பிலி டிராமாவில் செய்த மாதிரி தொல்லை அம்பல கூத்தாடினால் என் மானம் டைட்டானிக் ஏறி மூழ்குமே என்று எண்ணி பார்க்கும்போதே என் அடி வயிற்றில் கர்ப்பம் வைரஸ் வந்த கம்ப்யூட்டர் போல கலங்கியது. தயவு செஞ்சு கிச்சாவை பற்றி தாறுமாறாக நான் சொன்னதை எச்சுமி பாட்டியோட இடது காதில் போட்டுடாதீங்கோ, வலது காதில் காசு தான் போடலாம், அந்த அளவுக்கு டமாரம். பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அமெரிக்கா பிராப்திரஸ்துன்னு ஆசீர்வாதத்தை கேன்சல் பண்ணி அமெரிக்கா ட்ரிப் டிராப்திரஸ்துன்னு சபிச்சிருவா. எஸ், எச்சுமி பாட்டி ஆசிர்வாதம் சாபம் ரெண்டுத்திலையும் கில்லாடியான பாட்டி. பாட்டியோட லோ வோல்டேஜ் ஆசிர்வாதம் பலிக்கும்னா அவளோட ஹை வோல்டேஜ் சாபம் கெலிக்கும். சாம்பிளுக்கு ஒரு சாபம், பாட்டியோட பாப்புலாரிட்டி பிடிக்காத பொச்சரிப்பு பிடிச்ச எதிர்விட்டு ரங்கு மாமா 80 வளைந்த எச்சுமி பாட்டியை கூனிக்கிழவின்னு ரகசியமாக திண்ணை திருவேங்கடாச்சாரிக்கிட்ட சொல்லி கிண்டல் அடிச்சிருக்கார். பார்த்தசாரதி பெருமாளின் பர்சனல் கேர் அண்ட் அஃபெக்ஷனில் இருக்கும் எச்சுமி பாட்டிக்கு இந்த நியூஸ் கனவுல வந்த பூதத்தாழ்வார் மூலியமாக தெரிஞ்சிடுது. பாட்டிக்கு வந்ததே பார்க்கலாம் கோபம் ப்ளஸ் சாபம். பாரதி புகுந்த வீட்டு தெருவில் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக போய்கொண்டிருந்த ரெங்கு மாமாவை துரத்திண்டு வந்த எச்சுமி பாட்டி அவரோட சொக்காய் பின்பக்க காலரை வேப்பலை கொத்தா பிடிச்சு தட்டி ராஸ்கல் என்னையா கூனின்னு சொன்ன என்று கேட்டுவிட்டு, எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்குறியா படுவா, இந்த எச்சுமி தூண்லேயும் இருப்பா கூண்லேயும் இருப்பா என்றவள் ரங்கு மாமாவை முன்பக்கமாக ராமர் வில்லை வளைப்பது போல வளைத்து, இனிமே எப்பவும் எதையோ தரையில் போட்டுட்டு தேடுற மாதிரி ஆயுசு பூரா கூணனாக இருக்க கடவுது என்று திருவல்லிக்கேணியில் வசிக்கும் அத்தனை பேர் கண்களிலும் விழும் அளவுக்கு தெருமண்ணை வீசி எறிந்து சபித்தாள். படருவதற்கு பாரியின் தேர் கிடைக்காத முல்லைக்கொடி போல முதுகு கொஞ்சம் கொஞ்சமாக வளைய ஆரம்பித்தவர் பாட்டி சபித்த 10 நாளில் உச்சந்தலை உள்ளங்காலை தொடும் அளவுக்கு வளைந்து ரங்கு மாமா ரங்கூன் மாமாவானார். இப்படி கொள்ளவும் முடியாமல் யமகாதகி எச்சுமி பாட்டியின் சாபத்துக்கு பயந்து தள்ளவும் முடியாமல் கிச்சா என்கின்ற வேலியில் போகிற ஓனானை நான் என் ஜீன்ஸில் எடுத்து போட்டு கொண்டு விட்டேன். அட, அட்லீஸ்ட் அந்த ஓனான் அமெரிக்கா வந்து எக்கு தப்பாக என்னை குடைவதற்கு முன்னால் அதோடு பழகி அதை செல்ல பிராணியாக்கி
அராத்தாக திரிந்து கொண்டிருக்கும் கிச்சா அமெரிக்காவில் எப்படி அமெரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவனுக்கு உபதேசிக்க திருவல்லிக்கேணிக்குள் நுழைந்த நான் துவஜஸ்தம்பித்து நின்றேன். இரண்டு மாட வீதிகள் கூடும் ஈசான்ய மூலையில் ஹிலாரி கிளின்டனும் மோனிகா லெவின்ஸ்கியும் பொறாமையில் அடியன் சக்காலத்தி கிச்சா என்று கூவி முகவாய்கட்டையை முறையே வலது இடது தோளில் இடித்து கொள்ளும் அளவுக்கு பஜார் தெரு பெயிண்டர் ஜபமணி கைவண்ணத்தில் கிளின்டனும் கிச்சாவும் ஆலிங்கனம் செய்தபடி ஆஜானுபாகுவான அடியாள் உயர கட்டவுட் வைக்கப்பட்டிருந்தது. கட்டவுட்டுக்கு கீழே பில் கிளின்டன் ரசீது கிச்சா என்று எழுதப்பட்டிருந்தது என்னை ஏகமாக குழப்பியது. விசாரித்ததில் தெரிந்தது, மாங்காய் மடையன் ஜபமணி பில் கிளின்டனை ஹோட்டலில் பில் போடும் சர்வர் என்று நினைத்து பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் அர்ச்சனைக்கு கவுண்டரில் ரசீது கொடுக்கும் கிச்சாவை ரசீது கிச்சா என்று விசுவாசத்தோடு எழுதியிருக்கிறான். இது போதாதென்று கோவில் சுவரில் ஆரம்பித்து குட்டிச்சுவர் வரைக்கும் எஜமான் ரஜினி ஸ்டைலில் கிச்சா நடந்து வரும் போட்டோவை போட்டு பாயும் புலியே, மேயும் பசுவே, சீரும் சிங்கமே, ஊரும் நத்தையே, கூவும் குயிலே, தாவும் மணிலே என்று ஒரு பிராணி விடாமல் கிச்சாவை போற்றி தீக்கேணி புதுக்கவிதை புயல் சுவற்றுக்கோழி எழுதியிருந்தார். இதில் வயத்தெரிச்சல் என்னவென்றால் ஒரு போஸ்டரில் கூட என் பெயரையோ அல்லது கிரேசி கிரியேஷன்ஸ் பெயரோ இல்லை. கிச்சாவின் இந்த அமெரிக்க பித்தம் தலைக்கேறும் முன்பு அதை தடுக்க அவன் வீட்டுக்கு ஓடினேன். நல்ல பட்ட பகலில் கிச்சா டால்ஃபி சவுண்ட் சிஸ்டம் லெவலில் குரட்டை விட்டபடி தூங்கிக் கொண்டிருந்தான். பட்ட பகலில் தூங்குறானேன்னு பார்க்குறியா? நான் தான் அஞ்சு நாளாக டாக்டரை கூப்பிட்டு அனஸ்தீஷியா கொடுத்து கிச்சாவை தூங்க வைக்கிறேன் என்ற எச்சுமி பாட்டியை புரியாமல் நான் பார்க்க, இந்தியாவில் பகல்னா அமெரிக்காவில் ராத்திரி இல்லையா? அதான் இப்போவே பழகிக்க இந்த ஏற்பாடு. இல்லைனா அப்புறம் அமெரிக்கா போய் என்னமோ சொல்வாளே இங்கிலீஷில் என்று யோசிக்க, அருகில் இருந்த கோடி வீட்டு குப்புசாமி ஐயங்கார் தன் குடுமையை முடிந்தபடி, எச்சுமியே அது பேர் ஜெட்லாக் என்று ஜெட்லாகை வாய் திறவாமல் ஸ்பஷ்டமாக உளறி கொட்டினார். அமெரிக்காவுக்கு ஆகாய விமானத்தில் போகும்போது அடிவயிற்றை புரட்டி கொண்டு வாந்தியும் தலை சுற்றலும் வரும் என்று கேள்விப்பட்ட எச்சுமி பாட்டி அந்த விபரீதத்துக்கு தன் பேரனை தயார்படுத்தி கொள்ள வீட்டு கூடத்து ஊஞ்சலில் கிச்சாவை உட்கார வைத்து வாசல் வராண்டாவை தாண்டி தெருவையும் கடந்து எதிர் வீட்டுக்குள் எட்டி பார்த்துவிட்டு திரும்ப கூடத்துக்கு வரும் அளவுக்கு புயல் வேகத்தில் தள்ளிவிட்டு அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாள். பிராக்டிஸ் முடிந்ததும் எச்சுமி பாட்டி ஊஞ்சலுக்கு பக்கத்தில் கொலுப்படியை நகர்த்தி வைக்க கிச்சா அயல்நாட்டு அதிபர் போல கையசைத்தபடி படியில் இறங்கி வந்தான். அருகில் பாய் இல்லை. இருந்திருந்தால் பாட்டி பேரனின் கேனத்தனம் தாங்காமல் பைத்தியம் பிடித்து பாயை பிராண்டி இருப்பேன். மோகன் இங்கே பாத்தியா என்று மோடி மஸ்தான் ஸ்டைலில் டேபிள் மீது இருந்த கூடையை பாட்டி தூக்க, உள்ளே கம்ப்யூட்டர். கஞ்சத்தனத்தால் காசு கொடுத்து எலிப்பறி கூட வாங்காத எச்சுமி பாட்டி கணிப்பொறி வாங்கியது ஏன், எதற்கு, எப்படி? பாட்டியே பதில் சொன்னாள். கிச்சா உன்னோட அமெரிக்காவில் 2 மாதம் இருக்க போகிறான். கடுதாசி போட்டால் அது வந்து சேரதுக்குள்ளே நீங்களே வந்து சேர்ந்துடுவேள். அதான் கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன். நானும் கிச்சாவும் இமெயிலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் போட்டுக்கலாம் இல்லையா? பாட்டி என்கிட்ட தான் கம்ப்யூட்டர் இருக்கே, எங்கள் வீட்டுக்கு வந்து இமெயில் கொடுத்துக்கிறது, இதுக்காக காசு செலவழித்து கம்ப்யூட்டர் வாங்குவாளா என்ற என்னை அற்ப ஜந்துவை பார்ப்பது போல பார்த்து எக்காலமாக சிரித்தாள் எச்சுமி பாட்டி. முட்டாள், நானாவது காசை செலவழிக்கிறதாவது? என்னோட பழைய புடவைகள், ரவிக்க, கிச்சாவோட வேஷ்டி, உள்பனியன் இதெல்லாம் போட்டு இந்த கம்ப்யூட்டரை வாங்கினேன் என்று பகர்ந்து விட்டு காசு கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கிய என்னை சிட்ஃபண்டில் ஏமாந்தவனை பார்ப்பது போல பரிதாபமாக பார்த்து விட்டு தொடர்ந்தாள் பாட்டி. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கடலை உருண்ட மாதிரி மூளைக்கு மூளை சந்தி சிரிக்குது. போன வாரம் கம்ப்யூட்டர் வாங்கலையோ கம்ப்யூட்டர்னு குரல் கேட்டு வாசலுக்கு போனால் பிளாஸ்டிக் பக்கெட் தருவானே பரமசிவம், அவன் இப்போ பழைய புடவைக்கு கம்ப்யூட்டர் தரான். ஆனால் ஒன்றுடா மோகன், 1000 சொல்லு, என்னதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் பழைய புடவைக்கு உள்ள மவுசு அப்படியே தான் இருக்குது. இந்த வயத்தெரிச்சல் போதாதென்று எச்சுமி பாட்டி வாங்கிய கம்ப்யூட்டர் மவுஸ் கைக்கு வசதியாக பெருச்சாளி சைஸில் இருந்தது. அப்போது கிச்சா, ஏண்டா இமெயில் வெறும் அடித்து அப்படியே அனுப்பினா போதுமா, இல்லை ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணுமா என்று தன் அறியாமையை அம்பு குறியிட்டு வெளிப்படுத்தினான். எச்சுமி பாட்டியையும் கிச்சாவையும் பார்க்கும்போது ஒன்று புரிந்தது, அசடாக இருப்பவர்களை அதிர்ஷ்டம் துரத்தி துரத்தி அடிக்கிறது. அவர்கள் ஆயுசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். பிபி, கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், ஷேர் மார்க்கெட், கம்ப்யூட்டர் வைரஸ், 10 குறைக்கு புதிதாக முளைத்த Y2K, இப்படி எல்லாம் தெரிந்தவர்கள் தலை நரைத்து, சொட்டை விழுந்து, நகம் கடித்து, எதையெதையெல்லாமோ தேடியே கடைசியில் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். கிச்சாவாக இருப்பது சாதனை, கிச்சாவோடு இருப்பது சோதனை, கிச்சாவோடு அமெரிக்கா போவது ரோதனை. இந்த காலம் உங்களுக்கு வச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.